ஹே காயிஸ் நமக்கு ரெண்டு கண்கள் தான் அந்த கண்கள் இருக்கிறதுனால தான் நம்மளால முன்னாடி இருக்க விஷயங்களை பார்க்க முடியுது ரசிக்க முடியுது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் பல நூற்றாண்டுகளாக நடந்து வர ஆராய்ச்சியில் மனுஷனுக்கு மூணாவதாக ஒரு கண் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மூணாவது கண் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னும் சொல்கிறாங்க அந்த மூணாவது கண் எங்கே இருக்குது அது நம்ம கண்ணுக்கே தெரியலையே அப்படி என்ன சக்தி அந்த மூணாவது கண்ணில் இருக்கு இப்படி ரொம்ப சுவாரஸ்யமான இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக கேளுங்கள் உங்க மூணாவது கண்ணு எங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியா கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லப்படுற ஒரு சுரப்பி இது பட்டாணி சைஸ்ல மூளைக்குள்ள ஆழமா ஒளிஞ்சிருக்கும் ஆனா இது செய்யற வேலைகள் எல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்க கூடியதா இருக்கு பல நூற்றாண்டுகளா இதோட சக்தி மர்மமாவேதான் இருக்கு பதினேழாம் நூற்றாண்டுல பிரெஞ்சு கார்டேஸ் இந்த பீனியல் அடித்தளமே இதுதான் சொல்றாங்க ஏன்னா இந்த பீனியல் கிளாண்டுக்கும் ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் உள்ளுணர்வுகளுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு அதனாலதான் இத மூன்றாவது கண்னு அழுத்தி சொல்றாங்க பீனியல் கிளாண்ட பத்தி பல கலாச்சாரங்கள்லயும் மதங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் பழங்காலத்துல இருந்தே

இது மூலமா தான் ஆன்மீக தொடர்புகள் கிடைக்குதுன்னு நம்பப்படுது இப்படி பல மதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்க இந்த பீனியல் கிளாண்டோட செயல்பாடும் இது செய்யற அற்புதங்களும் அதிகம் மூளையோட நடு பகுதியில தான் இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு இதோட சைஸ் சின்னதா இருந்தாலும் இது செய்யற வேலை ரொம்ப அவசியமானதா இருக்கும் அது ரொம்ப முக்கியமான சர்க்காடியன் ரிதம தான் மெயின்டைன் பண்ணுது அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு பகல் இரவு இந்த ரெண்டுத்தையும் கணக்குல எடுத்து நம்ம உடலுக்குள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு இதுதான் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லப்படுது இதை இயக்குறது பீனியல் கிளாண்ட் இதை வச்சுதான் உடல் பகல்ல செய்ய வேண்டியதையும் இரவு செய்ய வேண்டியதையும் சரியா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு பீனியல் கிளாண்ட் தான் ஒரு சுரப்பியை சுரக்க வைக்கும் இதுதான் தூங்கி கையாளுது மெலட்டோனின் தூக்கமே வரும் வெளிச்சத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த மெலட்டோனின் உற்பத்தி ஆகும் நம்ம கண்ணு வழியா பீனியல் கிளாண்டுக்கு இப்ப வெளிச்சமா இருக்கு இப்ப இருட்டா இருக்கு அப்படின்னு தகவல் போகும் இது பகல் இது இரவுன்னு சிக்னல் போகும் இதை வச்சுதான் மெலட்டோனின் சுரக்கும் நம்ம நைட்ல போன் பார்ப்போம் மோஸ்ட் தூக்கம் வராது ஏன் நம்ம கண்ணு வழியா வெளிச்சம் போகுது இரவெண்ணும் வரலன்னு உடலுக்கு தகவல் போய் மெலட்டோனின் சுரக்காது இதெல்லாம் தான் பிசியலாஜிக்கலா பீனல் கிளான் செய்யுது ஆனா மூன்றாவது கண்ணுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன இந்த பீனல் கிளான் பண்ணுச்சு இந்து மதம் புத்த மதம் இப்படி பல ஆன்மீக பாரம்பரியங்கள்ல மூன்றாவது கண் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பாக்குறத தாண்டி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் பார்க்கும் நம்ம முன்னாடி பாட்டில் இருக்கு அதை கண்ணால பாக்குறோம் ஆனா நமக்கு பின்னாடி இருக்க வீடோ மரமோ இல்ல பூனையோ கண்ணுக்கு தெரியாது அதை பார்க்க முடியாது நின்ன இடத்துலயே முன்னாடி இருக்க பாட்டில பாத்துக்கிட்டு பின்னாடி இருக்க வீடு மரம் பூனை எல்லாத்தையும் உங்களால பாக்க முடியுதுன்னா அங்க மூணாவது கண்ணை ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் நீங்க மூன்றாம் கண் மூலமா சாதாரணமா பாக்குறதுக்கு எதுவான விஷயங்களையும் தாண்டி பாக்குறீங்கன்னு அர்த்தம் இந்த மூன்றாவது கண் ஆன்மீகம் படி நெத்தியில ரெண்டு புருவங்களுக்கும் நடுவுல இருக்கும்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட மூலையில இருக்க பீனல் கிளாண்டோட நேர்கோட்லதான் இந்த இடமும் இருக்கு தியானம் மற்ற ஆன்மீக பயிற்சிகள் மூலமா இந்த மூன்றாவது கண்ணை திறக்கலாம் ஆழமான உள்ளுணர்வுகளை அடையலாம் ஒற்றுமையை அனுபவிக்கலாம்னு சொல்லப்படுது பீனியல் கிளாண்டோட இன்னொரு மர்மம் என்னன்னா கேல்சிபிகேஷன் அதாவது உடல்ல இருக்க மற்ற உறுப்புகளை விட இந்த பீனியல் கிளாண்ட்ல அதிகமான கால்சியம் போய் சேருது டெபாசிட் ஆகுது இதை சும்மா ஸ்கேன்ல பாத்தல்லாம் கண்டுபிடிக்கல பிரேத பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க மற்ற உறுப்புகள்ல இல்லாம ஏன் இந்த பீனியல் கிளாண்ட்ல மட்டும் இவ்ளோ கால்சியம் பதியுது இதுக்கான காரணம் தெளிவா தெரியல ஆனா இப்படி பீனில் கிளாண்ட்ல கால்சியம் பதியுறதுக்கும் நரம்புகளை பாதிச்சு மருதியை கொண்டு வர அல்சைமஸ் மாதிரியான நோய்களுக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது அப்புறம் பல்லோட எனாமலை பாதுகாக்கிற அப்புறம்ல அதிகமா இருக்க புளூரைடோட பாதிப்பு இந்த பீனில் கிளாண்ட்லயும் இருக்கு புளூரைடு அப்படிங்கிறது உடல்ல இயற்கையா சுரக்கக்கூடிய மினரல் தான் ஆனா உடல்ல இதோட அளவு அதிகமா தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயம் வரும் பிரச்சனை என்னன்னா இந்த புளோரைடு நேரடியா பீனில் கிளாண்ட பாதிக்கும் இதோட செயல்பாட்டையுமே அது பாதிக்கும் பல் சொத்தையாகாம தடுக்கிறதுக்காக தான் இந்த புளூரைட டென்டல் பொருட்கள்ல பயன்படுத்துறாங்க இது பல்ல சுத்தி ஒரு பாதுகாப்பு லேயரை உருவாக்கிடும் வாயோட அமிலத்தன்மையில இருந்து பல்ல பாதுகாக்கும் இதே தான் பீனியல் கிளாண்டோட கால்சிபிகேஷன் ப்ராசஸ்லயுமே நடக்குது மற்ற தசைகள் மாதிரி இந்த பீனியல் கிளாண்ட சுத்தி எதுவும் பாதுகாப்பா இருக்காது அதனாலதான் புளூரைட் மாதிரியான பொருட்கள் இந்த பீனியல் கிளாண்ட்ல எளிமையா படியுது வயசாக ஆக பீனியல் கிளாண்ட்ல ஈஸியா கால்சிபிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும் அதிகமாக ஃப்ளோரைட் சேர்ந்துருச்சுனாலும் இது நடக்கும் அதனாலதான் வயசாக தூக்கம் கம்மியாகுது வயசானவங்க சுரக்க வைக்க முடியாது இங்கதான் தூக்கம் சீராகிறது இல்ல சக்காடின் ரிதமும் சரியா இயக்கப்படுறது இல்ல இருந்தாலும் இதுக்கான எக்ஸாக்ட் ஆதாரங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலதான் இன்னும் ஆழமா படிச்சாதான் இந்த புளூரைடோட தாக்கத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் டிஎம்டின்னு சொல்லப்படுற டைமெத்தல் ட்ரிப்டமைன் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த மனோதத்துவ கலவைன்னு சொல்லப்படுது இதை சில நேரம் ஆன்மாக்கான மூலக்கூறுன்னு சொல்றாங்க நம்ம அனுபவிக்கிற ஆழமான ஆன்மீகம் சாவுக்கு நெருக்கமான அனுபவங்கள் மற்ற உலகத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கனவுகள் உணர்வுகள் இதெல்லாம் இந்த டிஎம்டி ஆல உருவாகுதுன்னு சொல்றாங்க இந்த டிஎம்டியை சுரக்க வைக்கிற பங்கு பீனியல் கிளாண்டுக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது அப்ப இது நம்மள நேரடியா வேற உலகத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாத விஷயங்களையும் பார்க்க வைக்குது என்னதா இருந்தாலும் நூறு சதவீத அறிவியல் ஆதாரங்கள் இருந்தாதான் மக்கள் இந்த மூணாவது கண்ணோட சக்தியை ஏத்துப்பாங்க அந்த ஆதாரங்கள் விரைவில் வரும்னு ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க ஈடா பிங்களா சூஷ்மா இந்த மூணும் முக்கிய நாடிகள் இதுவுமே பீனியல் கிளாண்டால தான் இயக்கப்படுது ஆக்ன சக்கரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மூன்றாவது கண் இருக்கு இது ஆறாவது சக்கரம் புருவங்களுக்கு இடையில இருக்கு இந்த கண்ணை ஞானத்தோட கண்ணுன்னு சொல்றாங்க இந்த மூன்றாவது கண் நேரடியா நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் நம்ம உள்ளுணர்வுகள் எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு சாதாரண மனுஷங்களான நமக்கு மைண்டோட பவரை பத்தி பெருசா தெரியாது ஆனா பழங்காலத்து குருக்கள் இந்த மூன்றாவது கண்ணை திறந்து இதோட சக்திகளை பயங்கரமா வெளிப்படுத்திருக்காங்க என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொல்லுவோமே அது இந்த மூணாவது கண்ணு தான் இந்த மூன்றாவது கண்ணு நம்மளையே அறியாம அப்பப்ப வேலை செய்யும் திடீர்னு நமக்கு வித்தியாசமான ஐடியாக்கள் வரும் பல வருடம் கிடைக்காத விடைகள் கூட கிடைக்கும் திடீர்னு கண்ணு முன்னாடி ஒரு விஷுவல் வரும் ஆனா அது ஏதோ பிரம்மை மாயைன்னு நம்ம விட்டுருவோம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும் தேஜாவோன்னு சொல்லி கண்டுக்க மாட்டோம் ஆனா இதெல்லாமே நம்ம மூன்றாவது கண் ஆக்டிவேட் ஆகிறப்போ தான் நடக்கும்னு சொல்றாங்க அது மட்டுமில்லாம இந்த மூன்றாவது கண் நம்ம எண்ணங்களை நல்லாவே தூண்டி நமக்குள்ள இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற விழிப்புணர்வை அதிகமா கொடுக்குமா அந்த சமயத்துல இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அதோட நெகட்டிவ் தாக்கம் நம்ம மேல இருக்காது எப்படி இந்த மூன்றாவது கண்ணை திறக்கிறது நம்பர் ஒன் தியானம் வெவ்வேறு தியான முறைகள் இருக்கு அதுல எதனாலும் நம்ம பண்ணலாம் தியானம் செஞ்சு நம்மளோட எனர்ஜியை ஒன்றா நேர்கோட்டுக்கு கொண்டு வரப்போ மூன்றாவது கண் மூலமா நம்ம எல்லா விஷயங்களையும் தெளிவா பார்க்க முடியும் இவன் யாரும் பார்க்காதது கூட நம்மளால இந்த மூணாவது கண் மூலமா பார்க்க முடியும் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்க அமைதியாக உட்காரணும் எந்த கவன செதற்களும் இருக்க கூடாது கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பிங்க உங்க புருவங்களுக்கு இடையில இருக்க மூணாவது கண்ணில் உங்க கவனத்தை லேசா வைங்க தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ எண்ணங்கள் வந்தா பரவாயில்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை போ போன்னு துரத்தாமல் அதை நார்மலாக போக விடுங்க அதுவா வந்துட்டு அதுவா போயிடும் நான் சந்தோஷத்தை தேர்வு செய்கிறேன் அமைதி இப்படி எந்த வரிய சொன்னா உங்க மூணாவது கண் திறக்குமோ அதையும் நீங்க சொல்லிக்கணும் சில மந்திரங்களை கூட நீங்க சொல்லலாம் கை முத்திரைகளும் உடல்ல இருக்க எனர்ஜியை ஒருங்கிணைச்சு நேர்கோட்டுக்கு வர வைக்கும் தினமும் இந்த மூன்றாவது கண் ஆக்டிவேட்டடா இருக்கணும் திறந்தே இருக்கணும் அப்படின்னா தியானத்தை தினசரி பயிற்சி செய்யணும் அடுத்து நம்ம டூ யோகா பயிற்சிகளை செய்யணும் கழுகு டால்பின் தலைகீழா நிக்கிறது இப்படிப்பட்ட யோகா போசஸ் எல்லாம் ஈஸியா மூன்றாவது கண்ணை திறக்குமா யோக பயிற்சிகள் உடல் மனம் ஆன்மா மூணு கூடையுமே நம்மள கனெக்ட் ஆக வைக்கும் நம்மள மைண்ட்ஃபுல்லா இருக்க வைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு திறமைசாலி அப்படிங்கறதையும் இது ஞாபகப்படுத்தும் பாதியிலே ஸ்டக் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணீங்க இல்ல நிறைய படப்படப்பை ஏற்படுத்துற எண்ணங்கள் உங்களுக்கு வருதுன்னா ஒரே ஒரு யோக பயிற்சியை மட்டும் செய்யுங்க கழுது யோகா போஸ் எப்படி செய்யறதுன்னா நேரா நின்னு கொஞ்சம் பெண்டாகி முட்டியையும் மடக்கி உங்க இடுப்பு கொஞ்சமா பின்னாடி போகணும் வலது கால் எடுத்து முட்டி மேல வைக்கணும் வலது காலோட பாதம் இடது கால் பின்னாடி இருக்க கணுக்கால தொடணும் இடது பாதத்துல உங்க மொத்த எடையும் கொடுத்து நிக்கணும் ரெண்டு மாதிரி மடக்கி இடது கைய வலது கை முட்டி உள்ள வைக்கணும் இப்படி நின்னு மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணி திரும்ப இன்னொரு பக்கம் கால் கைய மாத்தி செய்யணும் இதுதான் கழுகு போஸ் அடுத்ததா டால்பின் போஸ் கைய முட்டி பகுதி வர தரையோட படுக்க வைக்கணும் உடம்ப தூக்கி கால் விரல்ல நிக்கணும் இடுப்பு நேரா இருக்கணும் தலை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் அடுத்ததா தலைகீழா நிக்கிறது இதில் சில மாற்றங்கள் இருக்கு உங்க கை முட்டிகள் ரெண்டும் தரையில் இருக்கணும் உங்க விரல்கள் தலையை கோர்ன மாதிரி இருக்கணும் தலையோட உச்சி கீழே தரையில் இருக்கணும் உங்க கால்களை அப்படியே மேல தூக்கி நேரா நிமித்தி வைங்க இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா பயிற்சி செய்ய செய்ய வந்துடும் இந்த மூணு யோகாக்களும் மூன்றாவது திறக்க உதவி பண்ணும் இதை தாண்டி மூச்சு பயிற்சிகளும் மூன்றாவது கண்ணை திறக்க வைக்கும் கொஞ்சம் ஆழமா மூச்சு எடுத்தாலே சில நேரங்கள்ல நம்மளால் எனர்ஜியை நேர்கோட்டுக்கு கொண்டு வர முடியும் யோகால பிராணாயமா அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை செய்வாங்க இதை யோகா பண்றப்ப மட்டும் தான் செய்யணும்னு இல்ல நார்மலா எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் மன அழுத்தம் இதெல்லாம் இந்த பிராணாயாம செய்யறதால கம்மி ஆகும் இடது மூக்கு வலது மூக்கு இது ரெண்டையும் மாறி மாறி மூடி ஆழமா மூச்ச உள்ள எடுத்து வெளியே மூச்சோட சத்தம் எப்படி இருக்குன்னு கவனிங்க நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ற வரைக்கும் இது ரெண்டு நிமிஷத்துக்கு செய்யணும் அடுத்ததா நினைவாற்றல பயிற்சி செய்யலாம் தினமும் உங்களை சுத்தி என்ன இருக்கு என்ன நடக்குது இந்த உலகத்துல என்ன இருக்கு இப்படி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் மூன்றாவது கண் மூடப்பட்டிருந்தா நமக்கு கவனசுதரல் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில எதையுமே கவனிக்க மாட்டோம் அதை திறக்க வைக்கணும்னா தினமும் எல்லாத்தையும் நல்லா கவனிக்க பாருங்க மரங்களை பார்த்தாலும் நான் மரத்தை பாக்குறேங்கிற கவனத்தோட இருங்க இலைகளை பாருங்க அதுல இருக்க கிளைகளோட நிறம் அசைவு இதெல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க நீங்க மைண்ட் ஃபுல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணல அத நல்லா நினைவுல வச்சுக்கோங்க இது சரி இது தப்புன்னு நீங்க மார்க் போடாம இருக்கிறத அப்படியே கவனிக்கணும் அவ்வளவுதான் நீங்க சுத்தி எல்லாத்தையும் கவனிக்கிறப்போ என்ன உணர்வுகள் வருதோ அது எல்லாத்தையும் நல்லா கவனிங்க ரொம்ப கஷ்டமா இருந்தா ஃபோர் த்ரீ டூ ஒன் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க அதாவது அஞ்சு பொருட்களை பார்க்கணும் நாலு பொருட்களை கேட்கணும் மூணு பொருட்களை ஸ்மெல் பண்ணணும் ரெண்டு பொருட்களை தொடணும் ஒரு பொருளை சுவைக்கணும் இந்த டெக்னிக் மூலமா ஈஸியா நீங்க மைண்ட் இருக்க முடியும் அடுத்த பயிற்சி தினமும் நமக்குள்ள நம்ம அபர்மேஷன்ஸ் சொல்லிக்கிறது மூணாவது கண் மூடப்பட்டிருந்தா நம்மள நாமே சந்தேகப்பட ஆரம்பிப்போம் பாசிட்டிவாவை சிந்திக்க தோணாது புத்திசாலி காதல் கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் எனக்கு கிடைக்கிற புது அனுபவங்களை நான் ஏத்துக்கிறேன் என்னோட உள்ளுணர்வை நான் நம்புறேன் என்னோட நோக்கி நான் முன்னேறி இருக்கேன் என்னோட உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே சரியானது இப்படி பாசிட்டிவான அபர்மேஷன்ஸ சொல்லி நம்ம மூணாவது கண்ணை திறக்கலாம் இன்னும் ஒரு வழி என்னன்னா ஜேர்னலிங் பண்ணலாம் மூணாவது கண் மூடப்பட்டிருந்தா சரியா கற்பனைகளை செய்ய முடியாது அடிக்கடி கெட்ட கனவுகளும் புரியாத கனவுகளும் வரும் கனவுகளை நம்ம நோட் பண்ணி வைக்கிறது மூலமா மூணாவது கண்ணை திறக்க முடியும் பெண் அப்புறம் எடுத்து உங்களுக்கு என்ன கனவெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதலாம் கனவுல பார்த்த ரொம்ப பொதுவான விஷயங்களை எழுதலாம் எனக்கு எதுவும் சரியான ஞாபகம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் என்ன நினைவுல இருக்கோ அதை எழுதுங்க போதும் அடிக்கடி வெளியே போங்க இயற்கையோட என்னஞ்சா உடல்ல எனர்ஜி எங்கேயுமே பிளாக் ஆகாம சீரா இயங்கும் தினமும் குறைஞ்சது பத்து நிமிஷம் ஆச்சும் இயற்கையோட நேரத்தை செலவு பண்ணுங்க வெளியே வாக்கிங் போங்க எல்லாத்தையும் ரசிங்க என்ஜாய் பண்ணுங்க அப்பதான் இயற்கையோட ஆன்மீகமும் இணைஞ்சு மூணாவது கண் திறக்கும் அடுத்து கிரியேட்டிவா செய்யணும் வித்தியாசமா ஏதாவது இல்ல கவிதை எழுதலாம் இந்த மாதிரி செய்யறப்போ உங்களுக்கு பிடிச்சத செய்யறப்போ மூணாவது கண் திறக்கும் இதை தாண்டி மனம் அமைதி அடைய டப்ல வெது வெதுப்பான தண்ணி வச்சு எப்சம் சால்ஸ் போட்டு குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சு பயிற்சி செஞ்சுக்கணும் குளிக்கிறதுனால மூணாவது கண் திறக்குமான்னு கேட்டா குளிக்கிறதால நம்ம ரிலாக்ஸ் ஆகும் எனர்ஜி எங்கேயுமே பிளாக் ஆகாம சீரா ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால மூணாவது நிம்மதியா இருக்க நீங்க உடல் என்ன செய்யணும்னு சால்ட் உங்க இருக்க மன அழுத்தம் கஷ்டம் வீக்கம் பதட்டம் சுத்தம் செஞ்சு உங்களை நல்ல விழிப்புணர்வோட செயல்பட வைக்கும் வேற என்ன பண்ணலாம்னா அரோமா தெரப்பி பண்ணலாம் நல்ல வாசனை உள்ள மனதுக்கு அமைதி தர லாவெண்டர் ஆயில் மாதிரி ஆயில்ஸ் பயன்படுத்தி ரிலாக்ஸ் ஆகி மூணாவது சக்கரத்தை திறக்க முடியும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நீல லைட்டா தேய்ச்சிக்கோங்க நிம்மதியான அமைதியான தூக்கம் கிடைக்கும் தியானம் யோகா பண்ணுறப்பெல்லாம் கூட இதை பயன்படுத்திக்கலாம் இப்படி நிறைய பயிற்சிகளை செஞ்சு மூணாவது கண்ணான பண்ண முடியும் சரி பண்ணுறதால என்ன பலன் மன அழுத்தத்தை இது கம்மி பண்ணும் எண்ணங்களை தெளிவாக்கும் முடிவுகளை தெளிவா எடுக்க வைக்கும் சுத்தி என்ன இருக்குன்னு விழிப்புணர்வோடு இருக்க வைக்கும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் பதட்டம் கம்மியாகும் கற்பனை திறன் அதிகமாகும் கவனம் அதிகமாகும் உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க உங்கள் கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் இப்படி நிறைய பலன்கள் இருக்குது உடலும் மனமும் ஆரோக்கிய நிலையை அடைய இந்த பீனேல் அப்படிங்கிற மூணாவது கண் உதவும் எப்படி இந்த மூணாவது கண் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் சிலர் குறிப்பிட்ட இடத்துல அதிக உணர்ச்சியா திடீர்னு இருக்க மாதிரி நிறைய அழுத்தம் இருக்க மாதிரி முன்னாடி விட இப்ப தெளிவான கனவுகளை கண்டுட்டு இருப்பீங்க உள்ளுணர்வோட நல்லா கனெக்ட் ஆகி இருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களோட உடலும் தனித்துவம் வாய்ந்தது மூணாவது கண் திறந்தா அதுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமான சிம்டம்ஸ் கண்டிப்பா காட்டும் இந்த மூணாவது கண்ணை பத்தி நூறு பர்சன்ட் தெளிவான விவரங்களும் ஆதாரங்களும் அதோட சக்திகளும் தெரிய வரல ஆனா ஒரு நாள் கண்டிப்பா இத மாடர்ன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்பப்படுது இதை தாண்டி இந்த மூணாவது கண் தான் நமக்குள்ள இருக்க சூப்பர் பவராவும் இருக்கு யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களையும் இந்த மூணாவது கண் மூலமா செய்ய முடியுமா தண்ணில நடக்கிறது வானத்துல பறக்கிறது எதனாலும் செய்யலாமா இந்த மூணாவது கண்ணை ஒழுங்க ஆக்டிவேட் பண்ணா இந்த மூணாவது கண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழித்திருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பார்க்கறேன் நன்றி